Welcome back to Siva Trainer. So, முதலாவதாவே இந்த வீடியோவில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய ஆப்ஷன் இப்போ ஒஃபீஷியலாக இந்தியாவில் இருக்கு. தட் மீன் இனி எங்களுக்கு டிரெக்டாக எங்களுடைய யூபேயில இருந்தோ இல்லை ஆர்யூபேயில இருந்தோ மணியை டிபாசிட் பண்ணலாம், அண்ட் விட்ரா பண்ணுறதுக்கும் டிரெக்டாக எங்களை பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கே விட்ரா பண்ணி கொள்ளலாம். அதாவது இவ்வளோ நாளும் எங்களுக்கு அந்த யூபிஐயால் டிபாசிட் பண்ணிக்க நடுப்புல ஸ்கிரில் என்று ஒன்று ஆள் தேவைப்பட்டிருந்தோம், அவர் இனி எங்களுக்கு தேவையில்லை, டிரெக்ட் வைஸாக பண்ணி கொள்ளலாம். அண்ட் எல்லாரும் இப்போ கொமெண்ட்ஸில் கடைசியாக கேட்டது, எப்படி இந்த ஐக்கிய ஆப்ஷன்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணலாமேன்ட்டு காசை. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ எப்படி ஐக்கிய ஆப்ஷன்லேருந்து நார்மலாக எங்களோட யூபிஐ ஓ ஆர்யூபிஐ இது இல்லாட்டி எங்களோட டிரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணுறது லைவ் எக்ஸாம்ஸோடு செய்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், அதாவது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணுமெண்டா, உங்களுக்கு முக்கியமாக மூன்று விஷயம் தேவை. என்னென்ன அந்த மூன்று விஷயம்ன்றதுன்னா இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் நாங்கள் அந்த மூன்று விஷயத்தையும் பார்த்த பிறகு, போன முறை கணக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவை இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கொஞ்சம் லைவ் டெமோஸ் காட்டுங்கண்டு. ஸோ இந்த முறை நாங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்காம, எப்படி இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜிலேயே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லேருந்து லாபம் எடுக்கிறேன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோட கடைசி மட்டும் பாருங்கள். வீடியோட கடைசியில் இன்னும் ரெண்டு மூணு சில குட் நியூஸஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்க. என்ன மூன்று வருஷமாக ரேடராக இருக்கிறதுல எந்த அனுபவத்தில் இந்த மூன்று விஷயமும் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடர்ன்ற லெவலுக்கு போகலாம், எப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி போகலாம். ஸோ அதில் முதலாவது என்ன விடயம் பார்த்தோம்னா சைக்காலஜி. நீங்கள் என்னதான் ஒரு பெஸ்ட் ட்ரேடராக இருக்கலாம், புது புது டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், பட் நீங்கள் அந்த ட்ரேடிங்குக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கேங்க, உங்களுக்கு செட்டியான ஒரு மைண்ட் செட் வேணும். நீங்கள் வேறு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோ இல்லை உங்களை சுற்றி நடக்கிற வேறு ப்ராப்ளம்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மைண்ட் செட்டோட போனீங்கன்னா கட்டாயம் உங்களால் செட்டியான ட்ரேட்ஸுகளை பண்ணலாமே இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங்கு போயிங்க ஒரு காமாக ஒரு ஹாப்பியான மனநிலை, அதாவது வேறு டென்ஷன் இல்லாத ஒரு மனநிலையில் ட்ரேடிங்கு போங்க, அது உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான முதலாவது கீ திங். ரெண்டாவது விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். இது கணவேருக்கு சரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வராத விஷயம். என்ன, நாங்களுக்காக வின் பண்ண தொடங்கின உடனே தொடர்ந்து ட்ரேடிங்ஸ் ஓபன் பண்ண தொடங்குவேன். அதுவுமே ஒரு பிள்ளையான வேலை. நீங்கள் ஐக்கிய ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிருக்கேன், ஏன்னா மார்க்கெட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாறிக்கொண்டே இருக்கும் செகண்டுக்கு செகண்ட். ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு மார்ஜின் வைங்க. நான் எப்படி வைக்கிறேன்னா 20% மார்ஜின். அது எப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை போட்டு எக்ஸ்ட் அமௌண்ட்டை போட்டு அதுலேருந்து விளையாட தொடங்கி எனக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அந்த எக்ஸ்டென்ட 20% தாண்டேங்க நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். லாஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடுன்னு இருக்கும், நீங்களும் தொடர்ந்து செலவழிக்காமல், அதாவது இப்போ லாஸ் வர தொடங்க எப்படியாவது இந்த லாஸ்ட்டை ஈடுகட்டணும்னு தொடர்ந்து போய்கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு 20% அந்த அமௌண்ட் லாஸ்ட் ஆகிட்டேன்னா நீங்கள் இதை நடமும், ஓகே இப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்பொழுதுக்கு இந்த ட்ரேடிங்கை நிப்பாட்டி வைப்பேன், கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காம் ஆகிட்டு புது ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணாமல். அது லாஸ்ட் வரைக்கும் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராஃபிட் வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் ரிஸ்க், ஏன்னா நீங்கள் போக போக கூட அமௌண்ட்ஸ் போடுவீங்க. அப்படி போடாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 20-30% வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுன்னா அந்த லிமிட்டை எக்ஸிட் பண்ணிங்க, கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுக்கணும். இது ரெண்டாவது கீ ஸ்ட்ராட்டஜி. ஸோ மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதான் இருக்கிறதுக்கே முக்கியமானது, ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல மணி மேனேஜராக இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல காமான மூட்டில் போய் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க, கண்ட வாட்டுக்கு நீங்கள் ஒரு ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு இந்த ரேட் பிடிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் லாஸ்ட்டில் தான் முடியும். இதுக்காகத்தான் இப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லித்தானோ, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட்லேயே உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஐக்கிய ஆப்ஷன் ஒரு டெமோ அக்கௌண்ட் தரும் $10,000 அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஓகேன்னு தெரிஞ்ச உடனே
உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கு நீங்க $100 $50 அண்டு பெரிய அமௌண்ட்டுக்கு போக தேவையில்லை. ஒரு $2 $1 அப்படி ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கே உங்களோட ஒரு கன்ஃபிடென்ஸ் வரும், அந்த ஸ்ட்ராட்டஜியில ஒரு கன்ஃபிடென்ஸ் வரும். அப்பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக கூட்டிட்டு போகணும். ஸோ இந்த மூன்றும் எது, சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, இந்த மூன்றுமே உங்களுக்கு சரியா வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடர் அளவுக்கு உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளலாம். ஸோ போன வீடியோவில் இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கணவர் என்னடா கேட்டிருந்தவ, நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக செய்யுங்க, எப்படி என்ன எப்படி எப்படி எல்லாம் இந்த லைன்ஸை பார்க்குறது, இப்படி கணவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததால கமெண்ட்ஸில் நாங்கள் இப்போ இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ரேட்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி அக்யூரேட்டாக பார்க்குறேன்னு எல்லாம் பார்ப்போம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ திரும்பவும் எங்களோட ஐக்கிய ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ போன முறை கணவர்கிட்ட இருந்தவே இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்டு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் தான் இன்றைய பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் ட்ரேட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் $1 ஸ்டார்ட் பண்ணி கூடி கூடி கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டில் கேண்டில் விடணும், சார்ட் டைப்பை 1 minute விடணும். அண்ட் இண்டிகேட்டர்ஸில் 3 indicators வேணும், போயிலிங்க பேண்ட்ஸ், மூவிங் அவரேஜ் அண்ட் MACD. ஸோ எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் 22, MA7 அண்ட் MACD நாங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை பற்றின ஃபுல் விளக்கமும் நாங்கள் இந்த போன வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த இண்டிகேட்டர் செட் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் போன வீடியோ ஒர்க்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு நாங்கள் இப்போ 2-3 அசட்ஸை ஓப்பன் பண்ணுவோம். AUD, USD, ஸோ AUD ஜப்பானீஸ் 2-3 அசட்ஸை ஓப்பன் பண்ணினோம்னா எங்களுக்கு ஈஸியாக ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஓகே, இது கீழே இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னா மேலே இருக்குது, இது சரி வராது. இதை பார்த்தோம்னா கீழே, ஆனால் நல்ல கீழே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் மேலே காட்டுது, இங்கேயும் மேலே காட்டுது. ஸோ நாங்கள் இதை ஹையர் கொடுப்போம். இது ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது $1 தான் நாங்கள் இந்த ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாமே என்ன டக்குனு காசு ஊடிட்டு, அது இல்லை, இந்த வீக் ஃபுல்லாக நான் கொஞ்சம் ட்ரேட்ஸ் செய்தனால அந்த ட்ரேட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் ஃபுல்லாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தபடியாக நல்ல ஒரு ஹை ரேஞ்சுக்கு கேஷ் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஓகே ஓகே, கீழே இறங்குது கீழே இறங்குது. பட் நாங்கள் ரெண்டுமே சரியாக கொடுத்தபடியா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மேலேறும். பர்சஸ் டைம் ஓகே. பர்சஸ் டைம் முடிஞ்சது, எக்ஸ்பைரேஷன் டைம் நெக்ஸ்ட் கடைசி 30 seconds. பாப்பம் போகுது. ஓகே, மேலே அப்பாகுது. ஸோ இதான் இப்படி தான் எங்களுக்கு வேணும், அப்பாகணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மேலே தான் போய் கொண்டிருக்கு. ஸோ கட்டாயம் இது ஒரு ப்ரொஃபிட்டுக்காக ஆகும். ஸோ டைம் முடிஞ்சது. ஸோ இது எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ரேட் ஆகிருக்கு. ஸோ 0.87 ப்ராஃபிட். ஸோ இது ஒரு நல்ல. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள்ட அமௌண்ட்டை $5 கூட்டுவோம். ஏன்னா நாங்கள் சின்ன அமௌண்ட்லேயே இதென்னாமல் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் செய்வோம். ஸோ இதை பார்த்தோம்னா நல்ல ஒரு கேப் இருக்குது, இது சரி வரா. ஸோ இது கோட்டுக்கு கீழே இருந்தாலும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ சரி வரா, கோட்டுக்கு கீழே க்ரீன் கலர். ஸோ சரி வரா. ஸோ ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கோட்டுக்கு மேலே இங்கேயும் பச்சை இருக்குது. ஸோ நாங்கள் 5 amounts இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு மேலே அண்ட் இதுலையும் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் 1 minute நீங்கள் இதுகளை தான் சரியாக பார்க்கணும். உங்களை கேண்டில் டைம் பீரியட்டும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் சரியாக நீங்கள் விட்டுருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அண்ட் இட்ஸ் ரைசிங். ஸோ மேலே போய் கொண்டிருக்கு, அது லாபம். ஓகே, ரெண்டாவது மேலே ஓகே, மேலே போகுது கீழே. ஆ, மேலே. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸான இதாக இருந்தாலும் இருந்துட்டு 1-2 சில லொஸஸை சந்திக்க வேண்டி வரும். பட் மேக்ஸிமம் டைமில் அது ப்ரொஃபிட்டுக்காக தான் போகும். இப்படி ஒரு சின்ன கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சிக்கணும், டக்குன்னு அடை என்ன கீழே போயிட்டேன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு அதில் தான் இருக்குது, நீங்கள்
கூலா இருக்கணும். அதுதான் முதலே சொன்ன மாதிரி சைக்காலஜி ஒரு மெயின் பார்ட் இதில் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே மைண்டை சைக்காலஜிக்கலாக ஹாப்பியான ஒரு மூட், ஒரு காமான மூட்டில் தான் வந்து நீங்கள் இதை ரேடிங்ஸை செய்யணும். ஸோ எக்ஸ்பைரேஷன் டைம் போது போது 9, 8, 7, 6, 4, 3, 2, 1. ஓகே, ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட். ஓகே, இட்ஸ் லோடிங். ஓகே, பார்த்தீங்களா, ப்ராஃபிட் 4.35. ஸோ இதுவும் ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் ஒரு 5 ரேட்ஸ் ஓப்பன் பண்ணினேன். அதுக்கும் ஒரே அமௌண்ட் லெவலில் செய்யலை, நான் ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹை அமௌண்ட் மட்டுமே இந்த ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் செய்தேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இந்த ரேடிங் ரிலேட்டட் இல்லை இந்த ரெட் லைன்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி ரிப்ளை பண்ண இல்லாமல் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் நீங்கள் ஐக்கிய ஆப்ஷனில் சேர்றேன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதால் சேருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி சேர்ந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் கேட்கலாம். மூன்று விதமானது இருக்குது. முதலாவது கனவேறு ஐக்யூ ஆப்ஷன் லிங்க் அண்டு ஃபேக் ஸ்கேம் லிங்க்ஸ்களை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜெனியூனான லிங்கில் இருக்க, ஸோ உங்களுக்கு ஸ்கேம் பண்ணி படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஆட்கள் அத்தனை பேரையும் நான் ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு க்ளோஸ்ட் ட்ரேடிங் கிளப் மாதிரி இருக்கும், ட்ரேடிங் ஸ்கூல் மாதிரியோ ட்ரேடிங் கிளப் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அதில் நானும் இருப்பேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இந்த ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் ஆனாக்களும் இருப்பினம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த அந்த குரூப்பில் உடனே கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு 1-to-1 மெமிட்டரிங் மாதிரி ஒரு க்ளோஸ் குரூப்பில் உங்களை சேர்த்து கொள்வேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லாரையும். அண்ட் கணவர் இதில் ஆக்கள் கூட கூட பேர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்க, எனக்கும் கணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுள்ளோன்னு ஒரு இன்சைட் வரும். ஸோ அதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளாக தமிழில் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமதுங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸோட சந்திப்போம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சிவா.